வெல்கம் பேக் டு மை சேனல் மாடர்ன் தமிழச்சி. எல்லாரும் சூப்பராக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. கிருஷ்ணன் குட்டியோட ஃபேவரட் டாய் இந்த எலிஃபண்ட் டாய் தான். அதை வச்சு தான் காலையில் எழுப்பி விடுறது. வெயிட் லாஸ் ட்ரிங்க் ரெடி பண்ணிட்டேன். இதில் என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 1 லிட்டர் தண்ணியில் சோம்பு, சீரகம், ஓமம், வெந்தயம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மற்ற எல்லாமே 1 டீஸ்பூன் அளவு 1 லிட்டர் தண்ணியில் கொதிக்க வச்சு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் சாப்பிட்டு முடிச்சு 1/2 ஹவர் கழித்து 1 டம்ளர் அளவு எடுத்துக்கணும். இதை பற்றி டீட்டெயில் வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய டைம் நான் வ்ளாக்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன். சஷு ஸ்கூலில் இன்னைக்கு பொங்கல் செலிப்ரேஷன், அதனால் 1/2 டே தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் மார்னிங் லேட்டாக தான் எழுந்தேன். ஸோ கோதுமை தோசை ரெடி பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். பட் ஹவுஸ் ஓனர் அக்காவே கவுனி அரிசி கஞ்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தாங்க. அதவே வந்து அவனுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்துட்டேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு மட்டும்தான், ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி ஆப்பிள் தான் கட் பண்ணி கொடுத்தேன். டாய் எது அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேன் தான் எல்லா குட்டீஸ்க்கும் வந்து ஒரு ஃபஸ்ட்டு டாய் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாருமே வந்து அதை பார்த்து தான் விளையாடிட்டுருப்பாங்க. அதே மாதிரி தான் திருஷனும் வந்து அதை பார்த்து விளையாடிட்டுருக்கான். இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் கோதுமை தோசை தான். ஜஸ்ட்டு காரச்சட்னி அரைக்கலாம் அப்படின்னு தான் எனக்கும் சஷுக்கும் பிளான் பண்ணியிருந்தேன். பட் இப்போ எனக்கு மட்டும்தான் பிரேக்ஃபாஸ்ட். என் ஒருத்திக்காக எதுக்கு சட்னி அரைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு சர்க்கரையும் தேங்காய் துருவலும் போட்டு தோசை ஊற்றி ரெடி பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். லாஸ்ட் விலாகில் பெட் ஸ்ப்ரெட் பற்றி சொல்லியிருந்தேன். இதோட ஃபுல் ரிவ்யூ வந்து கேட்டிருந்தீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் வாங்கினேன். ப்ரைஸ் எனக்கு அவ்வளோ ஞாபகம் இல்லை. ஆல்மோஸ்ட் குட்டீஸ் இருக்க வீட்டில் இந்த மாதிரி எலாஸ்டிக் பெட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒரு சிஸ்டர் கூட சொல்லியிருந்தீங்க 4 கார்னர்ஸ்லேயும் முடிச்சு போட்டு டக்இன் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை பற்றி நானே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து எப்போவுமே அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவேன். பட் சஷ்வந்த் அந்த லெவல்லாம் தாண்டியாச்சு. நல்லா ஆட்டம் போட்டு பெட் ஸ்ப்ரெட்டை கையில் பிடிச்சி இழுத்து அந்த மாதிரி பண்ணுறான். ஸோ என்ன தான் நம்ம டக்இன் பண்ணாலும் எடுத்துகிட்டு வந்துடுது. அதை டெய்லியும் வந்து 2-3 டைம் வந்து அரேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்படி வாங்கியாச்சு. லேடிஸ் நம்ம எப்போவுமே வீட்டில் இருக்கப்போயும் சரி வெளியில் போகிறப்பையும் சரி எப்போவுமே கம்ஃபர்ட்டாக இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவோம். ஷையவேலேருந்து ஒரு சில இன்னர்வியர் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ஏற்கனவே வந்து 3 மந்த்ஸ்க்கு முன்னாடி ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. இப்போ வரைக்கும் அதோட குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ ஷையவேல ஒரு சில ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்கு. அந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஒரு சில பிராஸ் அண்ட் நைட் வேர்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். இந்த வீடியோ நம்ம லேடிஸ் எல்லாருக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ற ஒரு சில பிராஸ் வந்து அந்த ஷோல்டர்ல அழுத்தி ஒரு மாதிரி பதிஞ்சு போயிருக்கும், பிளாக் கலர்ல மார்க் விழுந்த மாதிரி ஆயிருக்கும். பட் சையவே ப்ராடக்ட்ல பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் லுக் இருக்கு, நல்லா வியர் பண்றதுக்கும் சப்போர்ட்டிவா இருக்கு. பிராஸ் எப்போ வாங்கினாலுமே நம்ம கரெக்டான சைஸ் சூஸ் பண்ணி வாங்கணும். ஒரு சில டைம் கரெக்டான சைஸ்ல தான் சூஸ் பண்ணி வாங்கியிருப்போம். பட் ஒரு 3-4 மந்த்ஸ்ல பாத்தீங்கன்னா 1 வெயிட் போட்டிருப்போம், இல்லைன்னா வெயிட் லாஸ் பண்ணிருப்போம். அப்போ நம்ம வாங்கினது வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாம கஷ்டப்படுவோம். பட் சையவே ப்ராடக்ட் பிராஸ் எல்லாத்துலயுமே ஈஸியா வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பெல்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. சையவேல அப்பப்போ ஏதாவது ஒரு ஆஃபர் போயிட்டு தான் இருக்கும். 5 பேண்ட் 599, நைட் வேர் 399 வந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் வந்து பிரா பை 3 899 ரூபீஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ளூ கலர் பிரா எவ்ரிடே பிரா, வயர் ஃப்ரீ பிரா. ஸோ இது வந்து நமக்கு அந்த ஷோல்டர்லாம் அழுத்தெல்லாம் செய்யாது, மார்க்லாம் எதுவும் விழுகாது. ஷையவேல அந்த ஸ்ட்ராப்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம். டிஃப்ரெண்ட் ஸ்டைல் அட்ஜஸ்டபிள் ஸ்ட்ராப்ஸ் பிராஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அடுத்ததா இந்த கலர் எவ்ரிடே பேடட் பிரா. நம்ம வீட்டில் இருக்கும்போதும் சரி இல்லை வெளியே போகும்போதும் சரி ரொம்ப கம்ஃபர்ட்டாக ஃபீல் ஆகும். டிஷர்ட்ஸ்க்கு வியர் பண்ணும்போது இன்னும் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும். இதோட பேண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வைடாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து அழுத்தாது, வியர் பண்ணுறதுக்கும் நல்லா சப்போர்ட்டிவாக இருக்கும். ஷையவேல இந்த 3 பிராஸையும் 899 ஆஃபரில் வாங்கினேன். அடுத்ததா ரெட் கலரில் ஒரு நைட் வேர் வாங்கியிருந்தேன். ஃபேப்ரிக் வியர் பண்ணுறதுக்கு நல்லா சாஃப்டாக கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆல்ரெடி ஷையவேல ஒரு நைட் வேர் வாங்கியிருந்தேன். இப்போ வரைக்கும் அதோட கலர் வந்து ஃபேட் ஆகாமல் இன்னும் அப்படியே குவாலிட்டியாக இருக்குது.
இப்போ ஷையவேல நைட் வேருக்கு ஆஃபர் போயிட்டு இருக்கு. 399 இருந்தே ஸ்டார்ட் ஆகுது. ஷையவேல என்னென்ன ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு, எப்படி சைஸ் சூஸ் பண்ணி வாங்குறது, எப்படி ஆர்டர் பிளேஸ் பண்றது எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஷையவேல பிராஸ் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு. புஷப் பிரா, நர்சிங் பிரா, ஸ்போர்ட்ஸ் பிரா, பேடட் பிரா, மினிமிசர் பிரா, ஸ்ட்ராப்லெஸ் பிரா, பிரலட் பிரா, கமி பிரா, பிகினர்ஸ் பிரா, ஹை சப்போர்ட், இது மாதிரி நிறைய பிராஸ் ஐட்டம்ஸ் இருக்கு. பிரா சைஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லெப்ட் சைட் கார்னர்ல மூணு கோடு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா சைஸ் கால்குலேட்டர் வரும். சோ அதுல வந்து பேண்ட் சைஸ், பஸ்ட் சைஸ், இது ரெண்டையுமே கரெக்டா மெஷர் பண்ணி அப்ளை பண்ணி கெட் மை சைஸ் கொடுத்தீங்கன்னா உங்களோட கரெக்டான பிரா சைஸ் வந்துடும். உங்களோட கரெக்ட் பிராஸ் சூஸ் பண்ணி ஆட் டு கார்ட் கொடுத்துட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிள் இருக்கு. 15 days ஈஸி ரிட்டர்ன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரும் இருக்கு. அண்ட் ப்ரீபெய்ட் ஆர்டருக்கு இன்ஸ்டன்டா 5% டிஸ்கவுண்ட் ஆஃபரும் இருக்கு. நீங்க இன்னர் வியர், நைட் வியர், இது மாதிரி எது வாங்கினாலும் சரி, சுதா 10 அப்படின்னு என்னோட கோட் யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 10% ஆஃபர் கிடைக்கும். ஷையவே ஆப் லிங்க் அண்ட் டீடைல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன், வேணும்னா செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஆஃபர் இருக்கும் போதே இப்பவே உங்களோட பர்ச்சேஸ ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. பொங்கல் வரதுனால வீட்டுல கிளீனிங் வேலையும் போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் வந்து ரெண்டு வாரமாவே ட்ரெஸ் சரியா துவைக்கவே இல்லை. ஸோ அது எல்லாமே அப்படியே கடந்தது, எல்லாத்தையுமே அதையும் வாஷ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சைட் பை சைடு வந்து குக்கிங் வேலையும் வந்து பார்த்துட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து சிம்பிளா ரசமும் பீன்ஸ் பொரியலும் தான் ரெடி பண்றேன், நானும் சஷுவும் மட்டும்தான். ஸோ ரெண்டு பேருக்கு எதுக்கு அப்படின்ட்டு சிம்பிளாவே இன்னைக்கு ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான பீன்ஸ் பொரியல் தான். அடுப்பில் பேன் வச்சுட்டு தேவையான அளவு ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பீன்ஸை சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஆவியிலே வேக விட்டு மசாலா தூள் போட்டு இறக்கணும்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நான் வந்து குழம்பு மிளகாய் தூளும் கரம் மசாலாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து இதை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 10 minutes மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்த்து பொரியல் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சூப்பராக வந்து கிறிஸ்பியா இருக்கும், குட்டீஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரெஸ் வாஷிங் காலையில் போட்டது. ஸோ இப்போ வரைக்கும் அது போயிட்டே தான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 3 டப்பா அளவுக்கு வந்து துவச்சி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். பட் காய போடுறதுக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து தான் போடுவாங்க, நான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. இன்னொன்று பேக் சைடில் போய் தான் போடணும், குட்டி வந்து நான் போயிட்டு வரதுக்குள்ளே அழுதுருவான் இது எல்லாத்தையும் போட்டு வரதுக்குள்ளே. ஸோ அதனால் எல்லாத்தையுமே துவச்சி மட்டும் எடுத்து வச்சிட்டேன். கிருஷன் குட்டிக்கு டயப்பர் டே டைமில் போடுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ கிளைமேட் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கு இல்லையா, ஸோ யூரின் போக போக அவங்களோட காலெல்லாம் சில்லுன்னு ஆகிட்டு அதுவே வந்து கோல்டு சீக்கிரமாக வந்துடும். அந்த ரீசன்னால இப்போ டே டைம்லையுமே டயப்பர் போட்டு தான் விட்டுட்ருக்கேன். கிளாத் டயப்பர் அப்பப்போ யூஸ் பண்ணுவேன், அதுவுமே வந்து என்னால் ப்ராப்பராக வந்து துவச்சி காயப்பட முடியல. ஏன்னா ஒரு 3-4 days வந்து கண்டினியூவாக வெயில் இல்லை, அதனால் நார்மலாக பம்டம் டயப்பர் தான் போட்டுட்ருக்கேன். ஓகே ப்ராடக்ட் தான் அது. இப்பெல்லாம் சஷு குட்டியை சாப்பிட வைக்கிறது எனக்கு ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. அவனை சாப்பிட சொன்னாலும் சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், அதனால் இப்போ 3 வேளைக்குமே நானே வந்து ஊட்டி விடுற மாதிரி தான் இருக்குது. அட்லீஸ்ட் நம்ம ஊட்டி விட்டாவது அவனோட வயிறு நிறையிற மாதிரி மிரட்டியாவது எப்படியாவது ஊட்டி விட்டுருவோம். ஸோ அந்த ரீசன்னால் வந்து இப்போ நான் தான் அடிக்கடி வந்து ஊட்டி விட்டுட்ருக்கேன். ஸோ இருக்கிற வேலையில் இதுவும் வந்து அதிகமாக எனக்கு ஆட் ஆகிருக்கு. கிருஷன் குட்டி விளையாடிட்டே இருந்தார், அப்படியே படுத்து குப்புறப்படுத்தி அப்படியே தூங்கிட்டாரு. அதுக்கப்புறமா அப்படியே தூக்கி அவனை தொட்டிலில் போட்டு என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காலையிலேருந்து வந்த அட்ரஸ் எல்லாமே அட்ரஸ்லாம் எடுத்து நோட் பண்ணி எழுதி வச்சுக்குவேன். ஸோ அதுக்கப்புறமா ஒரு 3 மணிக்கு குழந்தைங்களுக்கு லஞ்செலாம் கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோடய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன். பேக்கெட்ஸ்லாம் போட்டு ரெடி பண்ணிடுவேன். ஹஸ்பண்ட் வந்ததுக்கப்புறமா கொரியர் கவர் போட்டு அவங்க போட்டுட்டு வந்துடுவாங்க.
கிருஷன் குட்டி இப்போதான் தூங்கி எழுந்தாரு. என்னோட ஃப்ரெண்டு வரேன்னு சொல்லியிருந்தான். ஸோ அவனுக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஹஸ்பண்டும் வரும்போது ஸ்நாக் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவன் வந்துட்டு போனதுக்கப்புறமா அவனையும் ட்ராப் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் இருந்தது. வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அப்படியே பேக்ல இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த கண்டெய்னர்ஸில் போட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். சஷு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணான், எல்லாத்தையும் எடுத்து பாக்ஸில் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டு இருந்தான். என்னோட காலேஜ் டே ஃப்ரெண்டு தான். ஸோ யதார்த்தமாக இங்கே ஒரு கோயம்புத்தூருக்கு வந்து ஒரு மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தான். சென்னையில் தான் இருக்கான், பட் பார்க்க வர சொல்லியிருந்தேன். சரி அப்படியே வந்துட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தான். எல்லாத்தையுமே எடுத்து அந்தந்த பிளேஸில் வச்சாச்சு. அவன் வந்திருந்தப்போ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன், பட் வந்ததில் அப்படியே பேச்சு வாக்கில் எதையுமே எடுக்க மறந்துட்டேன். டே அப்படியே அடுத்த நாள் காலையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. சாட்டர்டே மார்னிங் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் நிறைய கிளீனிங் வேலையெல்லாம் இருக்குது, குட்டீஸை வச்சுட்டு தனியாக பார்க்க முடியாது. இன்றைக்கின்னு பார்த்து ஹஸ்பண்ட்க்கும் ஸ்கூல் ஒர்க்கிங் டே ஆகிடுச்சு. அதனால் காலையில் குட்டீஸ் எழுந்திருக்க முன்னாடியே கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே எல்லா வேலையுமே பார்த்துட்ருக்கேன். நீங்கள் மார்னிங் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? நான் எப்போவுமே மார்னிங்கில் ஒரு 6:30 அந்த மாதிரி எழுந்திருப்பேன். இதுவே லீவ் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 10 மணிக்கு கூட எழுந்திருப்பேன். ஸோ அந்த மாதிரி ஒர்க்லோட பொறுத்து அந்த மாதிரி தான் போகும் எனக்கு டே. ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 6:30, 6:00 அந்த மாதிரி எழுந்திருப்பேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே எல்லா வேலையும் முடிச்சாதான் குட்டீஸ் எழுந்திரிச்சோடனே அவங்கள பார்க்கறதுக்கு வந்து எனக்கு டைம் இருக்கும். ப்ளஸ் வந்து வீடியோ எடுக்கிறது இந்த மாதிரி மேனேஜ் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் டைமு. மார்னிங் எழுந்த உடனே கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியில் செடிக்கெலாம் தண்ணி தெளித்து விட்டுட்டு வீடு ஃபுல்லாக மாப் போட்டு விட்டுட்டேன். முன்னாடி நாள் நைட் தூங்க போகையிலே வீடு ஃபுல்லாக நல்லா டீப்பாக பெருக்கி விட்டுட்டு தான் தூங்கணும். காலையில் எழுந்திரிச்சோடனே வந்து மாப் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். குட்டீஸ் தூங்கும் போதே இந்த வேலையெல்லாம் பார்த்தா தான், இல்லைனா எல்லாத்தையும் இழுத்து போட்டுட்டே இருப்பாங்க. சஷு வந்து தூங்கிட்டு இருக்கான். என்ன தான் வந்து இந்த ஷெல்ஃபெல்லாம் நான் நீட்டாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் அடுத்து கொஞ்ச நேரத்திலே வந்து எல்லாத்தையுமே களைச்சி போட்டு வச்சிருவான். குட்டீஸ் ரெண்டு பேருமே தூங்கிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் கூட சவுண்டே இல்லாமல் அப்படியே பூனை மாதிரி தான் எல்லா வேலையுமே பார்க்கறது. அப்படி பார்த்தா மட்டும்தான் ஓரளவுக்கு வேலையை முடிக்க முடியும். ஸோ அதனால பாத்திரம் கழுவுனா கூட சவுண்டு வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக எல்லாமே வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்ருப்பேன். கிச்சன் ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா டீப்பாக அப்பப்போ க்ளீன் பண்ணிட்டேன், பட் இந்த ஷெல்ஃப் மட்டும் க்ளீன் பண்ணாமல் இருந்தது. ஆக்சுவலாக வந்து இப்போ தான் ஒரு 2 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் நியூஸ் பேப்பர் சேஞ்ச் பண்ணி வச்சேன். ஆனாலும் பொங்கலுக்கு எல்லாத்தையுமே நம்ம நீட்டாக க்ளீன் பண்ணால் தான் அந்த ஃபெஸ்டிவல் மோடே ஸ்டார்ட் ஆன மாதிரி இருக்கும். அதனால எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஒரு சிலதுக்கு வந்து நியூஸ் பேப்பர் மாற்றிட்டேன். அதாவது வந்து ஒயிட் ஷீட் இருந்தது என்கிட்ட, ஸோ அதை வந்து மாற்றி போட்டுட்டு மற்ற எல்லாத்துக்குமே வந்து இந்த கிளாஸ் கண்டெய்னர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஈர துணி வச்சு எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்து வச்சிட்டேன். அப்பப்போ கண்டெய்னர்ஸில் கிராசரிஸ் தீரும் போதே பாத்திரம் கழுவும் போது அதையும் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வீடு எப்போவுமே பார்க்குறதுக்கு நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி பொங்கல் ஃபெஸ்டிவல்லாம் வரும்போது எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து க்ளீன் பண்ணணும் அப்படின்ற அவசியமும் இருக்காது. ஒரே அடியாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணோம் அப்படின்னா டைம் இருக்காது, இன்னொன்று ரொம்ப டயர்டாயிருவோம். ஸோ அதனால் வந்து அப்பப்போ பார்க்குறது வந்து வேலை வந்து ஒன்றும் சேராமல் இருக்கும் நமக்கு. ஸோ நான் எப்போவுமே இதை அப்படியே ஃபாலோ பண்ணிடுவேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு பொருள் தீர்ந்துருச்சு அப்படின்னா உடனே வந்து அதை சிங்கில் எடுத்து போட்டுருவேன். ஸோ பாத்திரம் வாஷ் பண்ணும்போதே அது எவ்வளோ நேரம் ஆயிரும் அதையும் வாஷ் பண்ணி காய வச்சு இருந்த இடத்துலையே வச்சிருவேன். எனக்கு டைம் கிடைக்கும் போது மட்டும் ரீஃபில் பண்ணி எடுத்து வச்சிருவேன். ஒரேடியாக எல்லா கண்டெய்னர்ஸையும் எடுத்து க்ளீன் பண்ணாமல் 1 by 1 இந்த மாதிரி மேலேருந்து க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக க்ளீன் பண்ண முடியும். சப்போஸ் குழந்தைங்க அழுதுட்டாலும் ஈஸியாக நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் எப்போவுமே க்ளீன் பண்ணுவேன்.
வீடியோவோட ஸ்டார்டிங்ல இருந்தே தெரிஞ்சிருக்கும் எனக்கு வந்து த்ரோட் பெயின் இருந்தது, அதனால தான் வாய்ஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. எல்லார் வீட்லேயுமே பொங்கல் கிளீனிங் வந்து தீவிரமாக பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து மோஸ்ட்லி வந்து பொங்கலப்போ இல்லை பொங்கல் கப் அடுத்த நாள் அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். தண்ணிக்குள்ள இருக்கா? சூப்பரா இருக்கு தங்கம். சரி போ. பொங்கல் எப்படி பொங்கி வருமோ அதே மாதிரி உங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்ல மகிழ்ச்சியும் செல்வமும் பொங்க வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே தை பொங்கல் வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கு வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னைக்கு வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே இன்னொரு ஒரு விளாகில் நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.